ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த சட்னியை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஃபஸ்ட் இதை செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில் நம்ம விடலைங்க, ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிலக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சட்னி ரொம்ப நேரம் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வேகணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். குழம்பு செய்ய டைம் இல்லைன்னா சட்டுன்னு சாதத்துக்கு கூட நீங்கள் இந்த சட்னி வந்து செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கட்டளவு புதினாவை நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க. அதை வந்து இதில் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து புதினாவை வந்து சேர்த்துக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதினா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. நல்லா வதங்க வதங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாயிரும். இப்போ பாருங்கள், தக்காளி புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலைங்க. குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்து செஞ்சிடலாம். இப்போ இது கூடவே வறுத்தெடுத்ததை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் எதுவுமே விடாமல் இதை வந்து ஒரு 2 சுற்று நம்ம வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. உங்களுக்கு சட்னி வந்து எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சட்னியில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். நான் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளித்து இதில் வந்து கொட்டிட்டேன், அவ்வளோதான். ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க, அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்ட்டாக அதே சமயம் நல்ல வாசனையோடு நமக்கு வந்து புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி புதினாக்கு பதிலாக கொத்தமல்லி தலையில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க, அதுவும் சூப்பராகவே இருக்குங்க. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.